அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில நாம பார்த்துட்டு இருக்கோம். நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே நவம்பர் 14 தான் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேவும் அனுசரிச்சிக்கப்படுது. 1991 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது WHO அதுவும் IDF இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நவம்பர் 14 வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படின்னு உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 2006 யுனைடெட் நேஷன்ஸ் இதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேக்காகவே ஒரு தனி தீம் அமைச்சு உலக மக்களுக்கு நீரிழிவு நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில முதியவர்களுக்கு நீரிழிவு நோய் எதனால வருது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, பக்க விளைவுகள் இல்லாம ஒரு தரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு முதியவர்கள் என்ன செய்யணும், இப்படி நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில பல ஆண்டுகளாக அனுபவம் வாய்ந்த மிகவும் பிரபலமான நீரிழிவு மருத்துவ நிபுணர் பேராசிரியர் பத்மஸ்ரீ டாக்டர் வி மோகன் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி நவம்பர் 14 வந்து வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே. ஏன் கரெக்டா நவம்பர் 14? எத்தனையோ நாட்கள் இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்களேன். டாக்டர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் சொல்றவர் வந்து டொரண்டோல இருந்தாரு. அவர் ஒரு இளம் வயதிலேயே இன்சுலின் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ அவருக்கு வயசு வந்து 29 தான் இருக்கும். இன்சுலின் கண்டுபிடிச்சதில் முக்கியமான பங்கு வந்து டாக்டர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங்னால தான். அந்த இன்சுலின் கண்டுபிடிச்சப்போ, இது ஆக்சுவலாக 100வது வருஷம், 1921 கண்டுபிடிச்சது. இப்போ 2021 கரெக்டாக 100th இயர் சென்டினரி இப்போ தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அவருடைய பர்த்டே வந்து நவம்பர் 14. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு இவெண்ட், அவர் இன்சுலின் கண்டுபிடிச்சதுக்காக வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேன்ற ஒரு பெரிய ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரி டாக்டர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குடைய பர்த்டே அன்னைக்கு வந்து டெய்லி செலிப்ரேட், எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நவம்பர் 14 வேர்ல்டு டயபெட்டிஸ் டே, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷம் என்ன தீம் டாக்டர்? அதாவது இந்த வருஷம் வந்து ஆக்சஸ் டு டயபெட்டிஸ் கேர், அதாவது சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்குதா, ஆக்சஸ் டு டயபெட்டிஸ் கேர். அதில் வேற ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, ஆக்சஸ் டு டயபெட்டிஸ் கேர் இஃப் நாட் நவ் வென். இப்போ கூட நம்ம கொடுக்கலன்னா 2021 எப்போ தான் கொடுக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்க. அதாவது எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் வந்து கிடைக்கணும். உலகத்தில் யார் யாருக்கு நீரிழிவு நோய் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆக்சஸ் கிடைக்கணும், அதை வந்து வச்சு தான் இந்த மாதிரி ஒரு தீம் வச்சுருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு நீரிழிவு நோய் இருந்ததுன்னா அதனால் பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மெயினாக எதனால் முதியவர்களுக்கு நீரிழிவு நோய் வருது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வயசாகும் போதே ஏஜிங்னாலேயே வந்து பல உறுப்புகள், நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல வந்து கணையம்னு சொல்லி ஒன்று இருக்குது, இந்த வயிற்றுக்கு அடியில் ஒரு சின்ன இலை மாதிரி இருக்கும், அதுதான் கணையம்னு சொல்கிறது. இந்த கணையம் வந்து வயசாக ஆக வந்து கொஞ்சம் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். இந்த முதியவங்களுக்கு நீரிழிவு நோய் வந்தால் அதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. சின்ன வயசுலேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு 20 வயசுல 25 வயசுல வந்துருச்சுன்னா அவங்களுக்கு 60-65 வயசு அவரத்துக்கு முன்னாடியே 40-50 வருஷம் அந்த வியாதி உடம்புல இருந்திருக்கும். அதுக்குள்ளே எல்லா விளைவுகளும் எல்லா சிக்கல்களும் எல்லாம் வந்து அவங்க எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50-60 வயதுக்கு அப்புறம் நீரிழிவு நோய் ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு தான் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ முதியவங்களுக்கு வரும்ன்றது உண்மைதான், ஆனால் அந்த ஏஜில் தான் வருதுன்னு எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்போ நீங்களே சொன்னீங்க நீரிழிவு நோய் இருந்ததுன்னா அதோட தாக்கம் 20 வருடங்கள் அப்படி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்னொன்னு சொல்கிறாங்களே டயபெட்டிஸ் இஸ் ரிவர்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முழுமையாக முற்றிலும் குணமாக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அது குறித்து ஒரு விளக்கம் டாக்டர்? அதாவது ரிவர்சபிள் என்ற வேர்டு வந்து கொஞ்சம் லூஸாக இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வகையான நீரிழிவு நோய்களும் ரிவர்சபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது Type 1 Diabetes ஒன்று இருக்குது, சின்ன குழந்தைங்களில் வரும். அந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த இன்சுலின் முக்கியமாக தேவைப்படும். அவங்க வந்து இன்சுலின் ஊசி வந்து 3 வேளை 4 வேளை ஒரு நாளைக்கு குத்திக்கணும், அப்போ தான் அவங்க உயிரோடையே இருக்க முடியும். அது ரிவர்சிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக அது வந்து ரிவர்சிபிள் கிடையாது. ஆனால் Type 2 Diabetes சொல்கிறது வந்து கொஞ்சம் 30 வயசோ 40 வயசோ ஆன பிறகு, அடல்ட்ஸ் ஆன பிறகு வரும்.
அதில் வந்து ஒரு சிலருக்கு ரிவர்சிபிள்ன்றது இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்தில் நோய் வந்த பிறகு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா, அப்புறம் வந்து அதுலேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா, ரெண்டாவது இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, மூணாவது வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு போகாமல் இந்த HPA1C ஒரு டெஸ்ட் இருக்குது, 3 மாதமாக கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து 7க்குள்ளே இருக்கணும், 8 இருக்குது 8.5 இருக்குதுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவருக்கு வந்து 15 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்திலேருந்தே இதுக்கு வந்து கவனம் செலுத்தி அப்போவே தக்க சிகிச்சை முறைகள்லாம் எடுத்து அந்த டைம்லேயே கொஞ்சம் அக்ரெசிவாகவே ட்ரீட் பண்ண ஆரம்பித்தா இந்த ரிவர்சிபிள் டயபெட்டிஸுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்த சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் அது ஓகே, ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த ரிவர்சிபிள் ரெமிஷன் ரெண்டும் உண்ணா என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ரீசெண்ட்லி சமீபத்தில் வந்து அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிவர்சிபிள்ன்ற வேர்டே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கரெக்ட் டேர்ம் வந்து ரெமிஷன். அந்த ரெமிஷனுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ கேன்சர் எடுத்தோம், எல்லாருக்கும் கேன்சரை பற்றி தெரியும். இந்த கேன்சர் வந்த பிறகு பிரஸ்ட் கேன்சரோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேன்சர் வருது, அது வந்த பிறகு சிகிச்சையெல்லாம் பண்ணியாச்சு, சர்ஜரி பண்ணியாச்சு, கீமோதெரப்பி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த பெட் ஸ்கேன் ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குதா இல்லையான்றது தெரியும். ஏ நான் கேன்சரை பற்றி சொல்கிறேன்னா, இந்த முதியவங்களுக்கு வர்ற ஒரு பெரிய ஒரு வியாதி வந்து கேன்சர். ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ என்ன ஆச்சு, அந்த கேன்சர் ரெமிஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஏன் கியூர் இந்த வேர்டு யூஸ் பண்ணலன்னா, எப்போனா திரும்பி வரும். அதே மாதிரி இந்த நீரிழிவு நோய் வந்து எடை குறைச்சி நார்மல் குளுக்கோஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டு HbA1c நார்மல் ஆகி குளுக்கோஸ் நார்மல் ஆகி இப்போ வந்து ரிவர்சிபிள்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ ரிவர்ஸ் பண்ணியாச்சு, அதை பற்றி அப்படியே விட்டுடுறாங்க. ஓ எனக்கு தான் ரிவர்ஸ் ஆகிப்போச்சு, என்ன வேணால் ஸ்வீட் சாப்பிட்லாம், என்ன வேணால் செய்யலாம், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, திடீர்னு அவங்க ஒரு 5-10 கிலோ வெயிட்டை போட்டுருவாங்க, திடீர்னு மறுபடியும் திரும்பி வரும். அது வரும்போது இந்த கேன்சர் திரும்பி வரும்போது எப்படி ஒரு வெஞ்சன்ஸோடு வருதோ அதே மாதிரி 300-400 வந்து அடுத்ததோட ரிவர்சல்லாம் ட்ரை பண்ணால் ஒன்றுமே வேலை செய்யாது. ஸோ இதுலேருந்து என்ன அமெரிக்கன் டயபெட்டிஸ்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரெமிஷன்ற வேர்டு யூஸ் பண்ணுங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு. இந்த ரிவர்சபிள்னால் கியூர் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க, கியூரே ஆகாது இது, ஆனால் ரெமிஷனில் போய் நல்லா இருக்கலாம். அது வரலாம், அப்போ அவங்களுக்கு தெரியும் ஓ ரெமிஷனில் தான் இருக்கேன், எப்போ வேணால் திரும்பி வரும். அதனால் அவங்க அதை எடையெல்லாம் மெயின்டைன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி வராது, மறுபடியும் ரொம்ப அலட்சியமாக எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்பி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரெமிஷனில் இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இப்போ முதியவர்கள் எடுத்துக்கோங்க, நீரிழிவு நோய் வராமல் இருக்கணும், அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல இப்போ அவங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசு வரணும் வரலன்னா அவங்களுக்கு வர்ற வாய்ப்பு கூட கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா வர வேண்டியது 30-40 வயசுலேயே வந்துடும். 60 வயசுல வரலாம் வரலன்னா அதுலேருந்து ஒன்று கிளியராக தெரியுது, அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்காது, அப்போ அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் இல்லை. ஆனால் அப்போ கூட அந்த 60 வயசுக்கு அப்புறம் இப்போ லேடிஸ் எடுத்துங்க, மெனப்பாஸ் ஸ்டேஜ் வந்துருச்சு, மெனப்பாஸ் ஸ்டேஜ் வந்த உடனே வெயிட் அதிகமாகும், அப்போ உடனே நீரிழிவு நோய் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும். அப்புறம் வந்து நம்ம ஊரில் இந்த நீரிழிவு நோய் வர்றதுக்கு, இந்த Type 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சாதம் அதிகமாக சாப்பிட்றது, ரைஸ் அதிகமாக சாப்பிட்றது. அதனுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அது முதியவர்களுக்கு அதை எடுத்திங்கன்னா அவங்க இம்யூனிட்டி பில்டப் பண்ணப்போ, இந்த கோவிட் டைமில் எல்லோரும் இம்யூனிட்டி பற்றி பேசியிருந்தாங்க, எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஒரு ஜிங்க் கேப்சூல் சாப்பிட்றாங்க, இல்லைனா ஒரு வைட்டமின் சி சாப்பிட்றாங்க, அதனால இம்யூனிட்டி வந்துடும்னு நினச்சிக்கிறாங்க. இம்யூனிட்டி வர்றதுக்கு வந்து நீங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாவு சத்தம் இருக்கிற வந்து தோசையாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், சாதமாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்புறம் வந்து இந்த முதியவர்களுக்கு ஒன்று ஒரு டெஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும், ஏன்னா அவங்க எக்ஸசைஸ் சரியாக பண்ணுறதில்ல, ஏஜ்னால கூட அந்த மாதிரி வரும். அப்போ புரதம் சத்து ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்துக்கணும். நான்வெஜிடேரியனாக இருந்தால் ரொம்ப ஈஸி, மீன் சாப்பிட்லாம், கோழி சாப்பிட்லாம், முட்டையில் வெள்ளைக்கரு சாப்பிட்லாம். ஸோ டெய்லி வந்து அந்த ப்ரோட்டீன் எங்கே என்னுடைய மீல்ஸில் இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும். மத்தியானமும் டின்னருக்கும் வந்து கொஞ்சம் அந்த சுண்டலோ இல்லை ஏதாவது ஒரு இந்த இதை சொன்னோம் இல்லையா, சீரியல்ஸ் பல்சஸ்ன்னு சொல்லுவோம், அந்த லென்டில்ஸ் அண்ட் பல்சஸ் கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை கொஞ்சம் தால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு காய்கறிகளும் நிறைய எடுத்துட்டீங்கன்னா நீரிழிவு நோய் வராமலே தடுக்கலாம். இப்போ முதியவர்களுக்கு Type 2 டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்க, போக போக வந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்குமா, இல்லை அதையும் கண்ட்ரோலில் வைக்க முடியுமா, அதே மாதிரி இன்சுலின் அளவும் வந்து கட்டுக்குள்ளே வைக்க முடியுமா டாக்டர்?
கண்டிப்பாக வைக்க முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த முதியோர்களுக்கு வரும்போது யூஸ்வலாக அதுலேயே அந்த டைப் டூ டயபெட்டிஸ்லேயே நாலு வகையாக நாங்கள் இப்போ பிரிக்கிறோம். அது நாங்கள் தான் அதை கண்டுபிடிச்சோம். போன வருஷம் தான் அதை பப்ளிஷ் பண்ணோம். உலக லெவல்லே ஒரு பெரிய நிறைய ரெக்கக்னிஷன்லாம் கிடைச்சிது. ஒன்று வந்து சிவியர் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் சொல்லுவோம். அந்த இதுக்குள்ளேயே அந்த டைப் டூக்குள்ளேயே ஃபோர் டைப்ஸ் இருக்குது. அது வந்து சின்ன வயசில் வந்ததுன்னா இன்சுலின் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கும். அவங்க ஊசி போட்ட ஸ்டேஜ் கூட இருக்கலாம். டைப் ஒன் கிடையாது, டைப் டூலேயே அது மாதிரி வரும். ரெண்டாவது வந்து ஒபேசிட்டினால வர்றது, இன்சுலின் ரெசிஸ்டன்ட். அவங்களுக்கு வெயிட் குறைச்சா போதும், ரிவர்சல் வந்துடும், ரெமிஷன் வந்து எல்லாம் வந்துடும். மூணாவது ரெண்டும் கம்பைண்டாக இருக்கிற ஒரு டைப் இருக்குது. நாலாவது வந்து எம்ஏஆர்டின்னு சொல்லுவோம், மைல்டு ஏஜ் ரிலேட்டட் டயபெட்டிஸ். ஏஜிங்னாலேயே வர்றது. இந்த நாலு டைப்பில் இதுதான் ரொம்ப ஈஸி, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஆனால் அந்த ஸ்டேஜில் கூட சிலவங்க நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. மாதிரி முதியவர்கள் வந்து டயபெட்டிஸ் கவனிக்காமல் விடுறதுனால என்னென்ன பக்க விளைவுகள் வரும், அதை பற்றி சொல்லுங்க. இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது அந்த சுகர் கண்ட்ரோல் வர்றதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்லைனா டிவி, இல்லைன்னா வேறு ஏதாவது இடத்துல புண்ணு வர்றது, அது வர்றது, டயர்ட் ஆகிறது, அதெல்லாம் வந்து அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக பயப்படுறது வந்து க்ரானிக் காம்ப்ளிகேஷன்ஸ். க்ரானிக் காம்ப்ளிகேஷன் சொல்லும்போது ரத்த குழாய் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ ரத்த குழாய் எஃபெக்ட் பண்ணும்போது கண் எஃபெக்ட் பண்ணலாம், சிறுநீரகம் எஃபெக்ட் பண்ணலாம், இருதயம், கால்கள், இதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே கண் பார்வை போகிறது, இல்லைனா கிட்னி ஃபெயிலியர். அவ்வளோ நாள் நல்லா இருந்தாலும் வந்து அப்புறம் யூரியா கிரியேட்டின்லாம் ஏற ஆரம்பித்து கிட்னி ஃபெயிலியர் போய் டயாலிசிஸ் போனோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுமா, கிட்னி கிடைக்குமா, இந்த ஏஜில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் இங்கே இப்போ வந்து வயசு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் சஷ்டித்த பூர்த்தின்னு சொல்லிட்டா 60 வயசு அவ்வளோதான் என்ன முடி. இப்போ 60 எல்லாம் லைஃபே ஆரம்பிக்குது எல்லாருக்கும். இப்போ எல்லாரும் 100க்கு மேலே தான் எல்லாரும் திங்க் பண்ணியிருக்காங்க. அதனால முதியவங்களுக்கு ஸ்பெஷலி பார்க்கும்போது ஏஜ் இஸ் ஒன்லி அ நம்பர், புரியுதா? அது உங்க 60 வயசுல ரொம்ப கிழவன் மாதிரியே இருக்கலாம், கிழவி மாதிரியே இருக்கலாம், 90 வயசுல ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கலாம். மாரத்தான்லாம் ஓடுறாங்க, 90 வயசு 95 வயசுல மாரத்தான் ஓடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த செகண்ட் கேட்டகரியில வரணும்னா நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், வெயிட்டு, நீங்க சாப்பிட்ற ஆகாரம், உடல் பயிற்சி, இதெல்லாம் கூட கொஞ்சம் யோகா பயிற்சி பண்ண முடிஞ்சால் பெரிய சூரிய நமஸ்காரம் எல்லாம் செய்யணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பிரணயமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரணயமா ப்ரீதிங் மாத்திரம் நீங்கள் செய்துட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து ஜாம் ஜாம்னு இருக்கும். பிகாஸ் உங்கள் வந்து ஆக்சிஜன் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும், லங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிடும், ஹார்ட்டு நல்லாயிருக்கும், பல்ஸ் ரேட்டு குறைஞ்சிடும், சுகர் பிபி குறைஞ்சிடும். ஸோ அந்த பிரணயமா வந்து எல்லாரும் செய்யணும், 100% ஏஜ் ஆனவங்களும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி. இப்போ நீங்கள் பேசும்போது முதியவர்களுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்களில் பாதிப்பு ஏற்படும், அப்புறம் ரத்த குழாய்களில் பாதிப்பு இருக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலில் வலி இருக்கும், காலில் வீக்கம், அதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? காலில் பாதிப்பு வர்றது, நீரிழிவு நோய் வர்றது ரெண்டு காரணங்கள். ஒன்று வந்து நரம்பு எஃபெக்ட் ஆகுறது. காலில் இருக்கிற நரம்பு எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது நியூரோபத்தின்னு சொல்லுவோம். காலில் உணர்ச்சியே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது புண்ணு அங்கே வந்ததுன்னா ஆறாது, ஏன்னா நியூ சென்சேஷனே இல்லை. அதோட சீரியஸாக ஒன்று இருக்குது, இரத்த குழாய். அந்த இரத்த குழாயில் பிளாக் வந்துச்சுன்னா பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் எப்படி அடப்பு இருக்குதோ அதேமாரி காலுக்கு போகிறது. அது வந்துச்சுன்னா இன்னும் சீரியஸ். இந்த நர்வ் மாத்திரம் அஃபெக்ட் ஆகிருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னா எப்படியாவது புண்ணு வந்துச்சுன்னா ஆறிடும், ஏன்னா ரத்தம் போதாங்க. ரத்தமே போகலன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா வீட்டுக்குள்ளே கூட செருப்பு போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து எப்போவுமே பேர் ஃபுட்டாக நடக்கவே கூடாது. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் வரும், நம்ம கோயிலுக்கு போகும்போதோ சர்ச்சுக்கு போகும்போதோ எங்கேயோ இருக்குதுன்னா செருப்பு எடுத்துட்டு போகிறோம்னா ஒரு கொஞ்சம் பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம், சாக்ஸ் போட்டுட்டு போகலாம். சாக்ஸ் போடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து டயபெட்டிஸ் இருக்குது, நான் சாக்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த அட்லீஸ்ட் அந்த சூடு அந்த மாதிரி படாதது, இல்லைன்னா பத்திக்கும், அப்படியே பத்தி எரிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து இன்னொன்று நீங்கள் செய்யலாம். அதாவது இந்த எல்டர்லி பேஷண்ட் என்ன செய்யலான்னா காலுக்கு அடியில் பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உணர்ச்சி தான் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா. எப்படி பார்க்கணுன்னா ஒரு மிரர் எடுத்துகிட்டு, கண்ணாடி எடுத்துகிட்டு, ஜஸ்ட் இப்படி காலை வச்சுட்டு அதுக்கு அடியில் கால் தெரியாது, அந்த மிரர் அங்கே வச்சுட்டா மிரரில் தெரியும். டெய்லி அது பார்க்கணும், ஏதாவது ஒட்டின் இருக்குதா,
ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்குதா அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு ஏதாவது சீரியஸாக இல்லையான்னு நீங்கள் சொல்லிடுங்க. அவர் பல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இல்லை இல்லை நல்லா இருக்குதுங்க, இது ஒன்றும் இல்லை, ஸ்கின் கலர் சேஞ்ச் தான், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து ப்ரிவென்டேஷனுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உடனே இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா உடனே ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ஓல்ட் பீப்புள் வந்து எப்போவுமே கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. இது இல்லாமல் வேற எந்தெந்த உறுப்புகளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் டாக்டர்? கண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்ணை பற்றி சொல்லும்போது இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் பிளாக்கே வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு வரும்போது ஏன் நாங்கள் வந்து சுகருக்கு தானே வந்து நீங்கள் ஏன் கண்ணை டெஸ்ட் பண்ணுறீங்க? கண் தான் முக்கியமான முதல்ல எஃபெக்ட் ஆகிறது நீரிழிவு நோயினால கண்கள் தான். அண்ட் அதுமாரி எஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சிம்டமே தெரியாது. அதில் ஒரு 60% 80% எஃபெக்ட் ஆகிறவரெலாம் ஒரு அறிகுறியும் இருக்காது. நீரிழிவு நோய் எப்படி சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறோமோ அதனுடைய சிக்கல்களும் கூட சைலண்ட் தான், லாஸ்ட் ஸ்டேஜ் வரலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா கண்ணில் வந்து ட்ராப்ஸ் போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் கண்டுபிடிச்சதுலேருந்து ஆண்டுக்கு முறை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது சின்ன டாட்ஸோ சின்ன ப்ளீடிங் ஸ்பாட்ஸோ ஏதாவதுனா உடனே ட்ரீட் பண்ணிக்கலாம். அதேமாரி கிட்னி டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், யூரின் டெஸ்ட் பண்ணாலே போதும். அப்புறம் பிளட் டெஸ்ட்டு தேவை இருந்தால் ஒரு அல்ட்ராசவுண்ட் கூட எடுப்போம். அதில் எடுத்து பார்த்துட்டா கிட்னி கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் அஃபெக்ட் ஆகிருக்கான்றது தெரியும். இருதயம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் இசிஜி கூட போதும். எக்கோ டெஸ்ட் ஆட் பண்ணிவிட்டால் ஹார்ட்னுடைய பம்பிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் நல்ல மருந்து வந்துருக்கு. இப்போது ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சுகர் டேப்லெட்னா சுகரை குறைக்கும் அவ்வளோதான். இப்போ சுகர் டேப்லெட் கொடுக்குற சுகர் டேப்லெட் புதுசாக வந்திருக்கிறது சுகரை குறைக்குது, பிபி குறைக்குது, வெயிட்டை குறைக்குது, ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது, கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணுது, இவ்வளோ ஒரே மாத்திரனால. அதனால் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹோப்பு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் நான் சொல்றேன். இப்போ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பரிசோதனை செய்யணும், அப்போ தான் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு என்னென்ன பரிசோதனை முறைகள் இருக்கு? HbA1c அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ குளுக்கோஸ் என்று எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சர்க்கரையினுடைய அளவு அது அதிகமாக போகிறது எல்லாருக்கும் தெரியும். ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்கணும், சாப்பிட்ட பிறகு எவ்வளோ இருக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் அந்த HbA1c டெஸ்ட்டு. HbA1c டெஸ்ட்டுக்கு கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். அது என்னென்னா அந்த ஹீமோக்ளோபின் சொல்கிறது நம்ம ரத்தத்தில் இருக்கிற இந்த ரெட் பிளட் செல்ஸில் உள்ளே இருக்கிறது தான் ஹீமோக்ளோபின். இந்த குளுக்கோஸினுடைய அளவு சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக போகும்போது அந்த ஹீமோக்ளோபின் சுற்றி வந்து சர்க்கரை வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின்னா சுகர் ஹீமோக்ளோபின். அது வர்றதுக்கு 90 நாள் எடுக்கும். ஏன்னா 3 மாதம்தான் அந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும் பாடியில். ஸோ அட் அ டைம் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் எவ்வளோ இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் இப்போ இங்கே ஒரு இது இரும்பு ஏதாவது ஒன்று கிடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது துரும்பு அதில் வந்திருக்குன்னா அது ரொம்ப நாள் அங்கே கிடக்குதுங்க. அதில் துரும்பு ஒன்றும் வரலன்னு வச்சுக்கலாம், அது இப்போ தான் வந்திருக்கும், இல்லைன்னா துரும்பு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி சொல்லலாம். அந்த HbA1c பார்த்துட்டா 5.6 இருக்கணும். 5.6 இருந்ததுன்னா நீரிழிவு நோயே இல்லை. 5.6 ஒரு 6.5 வரலாம் இருக்குதுன்னா ப்ரீ டயபெட்டிக் சொல்லுவோம். இந்த நீரிழிவு நோய் வர்றதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ். 5.6.5 மேலே இருந்ததுன்னா 6, 7, 8 அந்த மாதிரி இருந்ததுன்னா நீரிழிவு நோய் இருக்குது, ரொம்ப அதிகமாகவும் இருந்திருக்கு, 3 மாதமாக கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்லலாம். இந்த HbA1c டெஸ்ட் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த HbA1c வந்து 7 வச்சுட்டு இருந்தால் ஒரு சிக்கல்களும் வராது. ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வரை பண்ணோம். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஹார்ட் டெஸ்ட் பண்ணணும். அதாவது இசிஜி, எக்ஸ்ரே, எக்ஸ்ரேயில் கூட ஹார்ட் சைஸ் தெரியும். அப்புறம் டிவி ஏதோ வந்து அதிலும் வந்துடும். அப்புறம் வந்து எக்கோ டெஸ்ட்டில் வந்து ஹார்ட்னுடைய பம்பிங் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு புது டெஸ்ட் வந்துருக்கு, ப்ரோபிஎன்பின்னு சொல்லி, பிளட்டில் இருந்தே வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 5 வருஷம் முன்னாடி அந்த டெஸ்ட் கிடையாது. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கோவில் கண்டுபிடிக்கிறதே பிளட் டெஸ்ட் மூலமாக இப்போ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல, அப்புறம் காலுக்கு வந்து அந்த உணர்ச்சியை பற்றி நான் சொன்னேன், நியூரோபதி, அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, பயோதிசிமெட்ரின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கரெக்டாக இருக்கா காலில், அது கண்டுபிடிச்சிடலாம். முதியோர்கள் அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ்டாக எடுத்தாலும் ஆண் பெண் ஒவ்வொருத்தரோட உடல் வாகை வேற வேற. ஸோ பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்புகள் அதில் வர காரணங்கள் ஏதாவது வேறுபாடு இருக்கா? இப்போது மெனப்பாஸ் வரலாம், அதாவது பியூபர்ட்டியிலருந்து மெனப்பாஸ் வரலாம். பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கும்போது இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஸோ அவங்களுக்கு பொதுவாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆம்பளைங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து ஒரு 40-50 வயசில் வரும். ஆனால் நீரிழிவு நோய் வந்த பிறகு, சப்போஸ் 30 வயசுலேயே அந்த பெண்ணுக்கு வந்து
அந்த லேடிக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம், நீரிழிவு வந்துடுச்சு, அப்போ அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொடெக்ஷன் போயிடுது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே ரிஸ்க் தான், ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 40 வயசில் 50 வயசில் அவங்களுக்கும் வருது. ஆனால் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு, டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு மெனோபாஸுக்கு அப்புறம் அந்த ப்ரொடெக்ஷன் போயிடுது. ஸோ 50 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஹார்ட் டிசீஸ் நீரிழிவு இல்லைன்னா கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பெண்களை பற்றி நீரிழிவு நோயை பற்றி சொல்லும்போது ப்ரெக்னென்சி இருக்கு இல்லையா, அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ். ஸோ இந்த உள்ள அந்த ஃபீட்டஸ் வந்து வளர்ந்து வர்ற டைமில், அந்த ஒரு வந்து வளர்ந்துட்டு வர்ற டைமில் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாகி டெம்பரரியாக ஒரு டயபெட்டிஸ் வரும், ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட ஆனால் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இல்லைன்னா அம்மாவுக்கும் நல்லதில்லை குழந்தைக்கும் நல்லதில்லை. அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி டெலிவரிக்கு அப்புறம் வந்து நீரிழிவு நோய் மறுபடியும் போயிட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு வார்னிங் சைன், அந்த டைமில் வந்திருக்குதுன்னா அந்த ஜீன் ஏற்கனவே இருக்குது, 5 or 10 years அந்த type 2 டயபெட்டிஸ் வரப்போகுதுன்றது. ஸோ அவங்கள இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்த பிறகு எல்லாம் விட்டுடுவாங்க, அது வரலாம் பண்ண எல்லா எக்ஸசைஸு எல்லாம் விட்டுட்டு வெயிட் போட்டுருவாங்க. சிலவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் வரும், இந்த குழந்தை பார்த்து டைம் இல்லாமல் அவங்க ஹெல்த்தை பார்க்காம அந்த மாதிரிலாம் வர்றதுனால எடை வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம். அப்போ தான் நீரிழிவு நோய் வரும், அப்போ பிபி வந்துடும். ஸோ அந்த அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ப்ரிவென்ஷனுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, இப்போ சில முதியவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒபிசிட்டி இருந்தால் வந்து சர்க்கரை நோயோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முதியவர்கள் உடல் எடை அதிகமாக இருக்கும்போது நீரிழிவு நோயெல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த உடல் பருமன் அதிகமாக இருந்தால் இரத்த கொதிப்பு மாத்திரம் இல்லை, ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், நீரிழிவு நோய் எல்லாமே அதிகமாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்ற சில விளைவுகள் வரும், வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தால் முட்டி வலி வந்துடும், முட்டி வலி வந்தால் நடக்க மாட்டாங்க, நடக்கலைன்னா இன்னும் வெயிட் அதிகமாகி இன்னும் சுகர் ஜாஸ்தியாக அந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து அவங்களுடைய ப்ரீதிங்கே சரியாக இருக்காது, நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குரட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்னோரிங், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், அவங்க தூக்கம் கெட்டு போயிடும், தூக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா டே டைமில் வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, நைட்டில் சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டு இருக்கிறது நல்லதில்லை முதியவங்களுக்குன்றது கிளியராக தெரியுது. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இழைச்சிடணும் சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் அது போய் இது போய் ஷேக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லா ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எனக்கு வந்து 30 கிலோ குறைக்கணும், 40 கிலோ குறைக்கணும், அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணிங்கன்னா உங்கள் இருக்கிற இம்யூனிட்டியும் போயிடும். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப லீனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபேட்டாகவும் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கிறவங்க தான் நல்லா இருக்காங்கன்றது அதுதான் ஒபேசிட்டி பாரடாக்ஸ். அப்போ கேட்பாங்க, நீ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இருந்தால் கூட அது ஐடியல் வெயிட் அது, அதனால ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நம்பர் 14th வந்து இன்சுலினை கண்டுபிடிச்சதோட பிறந்த நாள், அதனால அது வந்து வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த இன்சுலினோட முக்கியத்துவம், அதே மாதிரி முதியவர்களுக்கு கொடுக்கப்படுற இன்சுலின், இளையவர்களுக்கு கொடுக்கப்படுற இன்சுலின், இதில் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா டாக்டர்? நீங்க கரெக்டா சொன்னீங்க, இந்த இன்சுலின் வந்து கண்டுபிடிச்சதே ஃப்ரெட்ரிக் பேண்டிங் தான். அந்த இன்சுலின் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி ஈவன் எல்டர்ஸுக்கு கூட இந்த type 1 டயபெட்டிஸ் வரலாம், அவங்களுக்கு அந்த இன்சுலின் தான் உயிரை கொடுத்துட்டு இருக்கு. அதனால இது வந்து 100th year இன்சுலின், 2021ன்றது 1921 பார்க்கும்போது 100வது வருஷம் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறது என்னன்னா அந்த ஒரு டிஸ்கவரி, அவங்க ஃப்ரெட்ரிக் பேண்டிங் கண்டுபிடிச்சதுனால தான் நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்றது. இப்போ இந்த எல்டர்ஸ் கொடுக்கறதும் அந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது வித்தியாசம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அந்த இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் type 1 சொல்லுவோம், முதியவர்களுக்கு யூஸ்வலாக அந்த மாதிரி வராது. ஏதோ கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியானால் கொஞ்ச நாளைக்கு இன்சுலின் போட்டோங்க அதுக்கப்புறம் நிறுத்திடலான்னு சொல்லிவிடும், குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, எல்லா குழந்தைங்களும் type 1 டயபெட்டிக் பேஷண்ட்டா, அதாவது இன்சுலின் போடுற டைப்பு தான் இருக்குதா குழந்தைங்களுக்கு? நிறைய இந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்குறது அதுதான், ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா டாக்டர் என் சைல்டுக்கு வந்து குழந்தைக்கு வந்து type 1 டயபெட்டிஸ் இல்லாமல் வேறு ஏதாவது டைப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு? கண்டிப்பாக இருக்குது. மோனோஜெனிக் டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது, மோடின்னு சொல்லுவோம், MODY, மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் தி யங், அதுமாரி நியோநேட்டல் டயபெட்டிஸ், இந்த மாதிரி சில டைப்ஸ் ஆஃப் மோனோஜெனிக் டயபெட்டிஸ் இருக்குது. மோனோஜெனிக் என்னன்னு பேர்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக், நம்ம ஜீன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது இல்லையா அணுக்கள், அந்த ஜீன்ஸில் வந்து ஒரே ஒரு ஜீன்
எஃபெக்ட் ஆகிட்டு வர்ற நீரிழிவு நோய் தான் மோனோஜெனிக் டயபெட்டிஸ்னு சொல்கிறது. ஸோ ஆனால் அதுக்கு வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்தியாவிலே நாங்கள் தான் அது பண்ணுறோம், வேறு யாரும் பண்ணுறதில்ல. தமிழ்நாடு அது ஒரு பெருமை, ஏன்னா எந்த ஊரில் இந்தியாவில் அந்த மாதிரி மோனோஜெனிக் டயபெட்டிஸ் சஸ்பெக்ட் பண்ணாலும் இங்கே தான் அனுப்புவாங்க, சென்னைக்கு தான் அனுப்புவாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் தான் ஒரு சென்டர் ஃபார் மோனோஜெனிக் டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சப்போஸ் டைப் 1 டயபெட்டிஸ் இல்லைன்னா, அதுக்கு சில இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ்லாம் எங்களுக்கு இருக்குது, அதை பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரியே இல்லையே, அப்போ அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டைப் 1 டயபெட்டிஸே கிடையாது, மோனோஜெனிக் டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டோம்னா இன்சுலினே நிறுத்திட்டு மாத்திரைக்கு மாற்றிக்கலாம். அந்த குழந்தைக்கு அது ஒரு மிரக்கல் மாதிரி, குழந்தைக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வந்து லைஃப் லாங் 4 வேளை போட்டுக்கணும், அடுத்த 50 வருஷத்துக்கு போடணும்னு சொல்ல குழந்தைக்கு வந்து இங்கே இன்சுலினே வேண்டாம், நீங்கள் மாத்திரைக்கே மாற்றிக்கலாம் சொல்லிட்டு பண்றது, அதுவும் பாசிபிலிட்டி உண்டு. ஓகே, முதியவர்கள் நீரிழிவு நோயை எதிர்கொள்றதுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? முதியவர்கள்ட்ட நான் என்ன சொல்வேன்னா, நீரிழிவு நோயின்னு சொல்றது நோயினே சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன உடம்புல இருக்கிற ஒரு குறைபாடு, அதனால இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. இது பயந்து பயந்து நீங்கள் சாப்பிடாமல் இருந்து இது பண்ணி அந்த பெரிய அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியதே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப நாள் இருக்க போறீங்க, ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் இருக்க போறீங்க. ஆனால் அந்த ஏபிசிடி மந்திரம் மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா HbA1c, Bனா பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு அது கண்ட்ரோல் வச்சுக்கணும், Cனா கொலஸ்ட்ரால், Dனா டிசிப்ளின். அந்த டிசிப்ளினில் வந்து டயட் கொஞ்சம் பார்த்துக்கணும், உடல் பயிற்சி பார்க்கணும், மன அழுத்தம்லாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் யோகா மாதிரி பிராணாயாமா மாதிரி செய்யணும். இந்த சும்மா ஏபிசிடி மந்திரம் நீங்கள் பார்த்துட்டா போதும், இந்த இதை பற்றி வரி பண்ண வேண்டியதே இல்லை. முதியவர்களுக்கு நீரிழிவு நோய் எதனால் வருது, அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன தீர்வுகள் இருக்குது, எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.